ஸ்வேதா, நீ பண்றது சரியில்லை ஸ்வேதா. அப்போ நீங்க நடந்துக்கிறது மொத்தமாவே சரியில்லையே மாமா. அதைத்தானே நானும் சொல்றேன். நான் சொல்றத காதலையே வாங்கிக்காம ஜாலரா போடுற அந்த ஊர்க்காரங்களையும் உறவுக்காரங்களையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டா நான் இங்க இருந்து நியாயத்தை பேசுறது? நியாயத்தை பேசினா மரியாதை கிடைக்காதவங்க மத்தியில நான் எதுக்காக பேசணுங்கிற? அதனாலதான் இப்படி அநியாயமா நடந்துக்கிறேன். இத பாருமா ஸ்வேதா, இதெல்லாம் நியாயமே இல்ல. இங்க பாருங்க சார், என் குழந்தை என்ன திருட்டு தருமா பிறந்திருக்கா? இந்த குழந்தை மட்டும் வானத்துல இருந்து வந்துச்சா என்ன? சத்தியமா சொல்றேன், எந்த பொண்ணும் இந்த விஷயத்துல போய் சொல்ல மாட்டான்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க எல்லாருமே காதலியோ போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. இத பாருமா ஸ்வேதா, ஊர் பெரியவங்க பூரா இங்கதான் இருக்கும், பேசிக்கலாமா? ஆமா, ஊர்க்காரங்க பெரியவங்கன்னு பேருதான். அத்தனை பேரும் முத்தரசன் மாமாவுக்கு தான் சப்போர்ட்டா பேசுறீங்க. அது எனக்கு பாதகமா முடியறதுனா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க முதல்ல அவருக்கு புரிய வைங்க, நியாயமா நடந்துக்க சொல்லுங்க. ஊருக்கு ஒரு நியாயம், வீட்டுக்கு ஒரு நியாயம் பண்றது பெரிய மனுஷனுக்கு ஆகாது. இங்க பாருங்க, நான் என்ன முடிவு எடுப்பேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத சொல்லிட்டேன். இங்க பாருமா, முதல்ல கதவை தர, அப்புறமா பேசிக்கலாம். பாருங்க ஸ்வேதாக்கா, சொன்னா கேளுங்க, கதவை தரங்க. பாவம் அந்த குழந்தை. ஆமாமா, ஓம் வயித்துல பிறந்த இந்த குழந்தை மட்டும் பாவம், என் குழந்தை எக்கேடு கெட்டா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் விடமாட்டேன், கதவை திறக்க மாட்டேன். தயவு செஞ்சு திறமா, நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். ரெண்டு குழந்தைகளுக்கு சமமா பேர் சூட்டி தொட்டில போடுற விழாவை நானே நடத்த சொல்றேன். நீ கதவை திறமா. அண்ணா அண்ணா, என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லீங்க தம்பி, நடந்ததெல்லாம் பாக்கும்போது அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அட நீங்க வேற. முதல்ல வெளியே வரட்டும், என்னன்னு பேசுவோம். பேசு ஸ்வேதா, நீ முதல்ல கதவை திறந்து வாமா. நான் சொல்றேன்ல, வாமா, முத்தரசன் தம்பிட்ட பேசியாச்சு. இந்தா வாமா, பாத்து 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 குழந்தை பாத்து கொண்டு போ. வாமா சின்ன குட்டி. நிறுத்தினே வாமா, இதெல்லாம் நியாயமே இல்லனே. பாத்தீங்களா, ஊர்க்காரங்க இவ்ளோ பேர் இருக்கும் போதே புள்ள பெத்திருக்கிற பச்சை உடம்புக்காரிய இப்படி அடிக்கிறாருனா, அப்போ இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு பாத்துக்கோங்க. அவள்தான் என்னால பொண்டாட்டிய ஏத்துக்கவே முடியாது. அவ என் பொண்டாட்டியும் கிடையாது, அவளே போய் பேசிட்டு இருக்கா. சரிங்க, உங்க வழிக்கே வரோம். நீங்க இந்த பொண்ணு ஸ்வேதாவ மனைவியா ஏத்துக்கறதும் ஏத்துக்காததும் உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா இப்ப இருக்கிற சந்தர்ப்ப சாட்சிப்படி அந்த குழந்தைய உங்க குழந்தைய ஏத்துக்கிட்டு அங்கீகரிச்சுதானே ஆகணும். அப்படி குழந்தைய ஏத்துக்கும் போது குழந்தையோட அம்மாவா சுவேதாவையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில போடுற விழாவையும் நடத்திதான் ஆகணும். அதனால ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி செய்யறதான நியாயமாகும். இதுக்கு ஊருக்காரங்க அத்தனை பேரும் உடன்படுறீங்களா? இத பாருப்பா, மொத்த பேருக்கும் இதுல சம்மதம் இருக்கு. இந்த விஷயத்துல நீ மறுத்து பேசினா இனிமே உங்க வீட்டுல நடக்கிற எந்த நல்லது கெட்டதுக்கும் ஊர்க்காரங்க நாங்க கலந்துக்க மாட்டோம். ஐயா, என்ன பேச்சு பேசுறீங்க? இத பாருமா, தப்பு யாரு செஞ்சாலும் அதை எடுத்து சொல்லிதான் ஆகணும். இந்த ஊரே உன்ன குலதெய்வமா கொண்டாடலையா? முத்தரசன் தம்பிய நாங்க மதிக்கலையா? எனக்கு முக்கியம் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். உங்க எல்லாருக்காகவும் ஏதோ பேருக்கு பண்றேன்னு சொல்லி பண்ண கூடாது. போறபடி ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதே மாதிரி வெண்ணிலாவுக்கு இந்த சபையில என்ன மரியாதை கிடைக்குதோ அது எனக்கும் கிடைக்கணும். என் குழந்தையும் உங்களுக்கு பிறந்தது தானே, நான் ஒன்னும் திருட்டு தருமா? எங்க இருந்தோ பெத்துக்கிட்டு வரல,
இந்த குழந்தைக்கு தாய்ங்கிற அந்தஸ்து எனக்கு வேணும். ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த குழந்தை நீங்க எனக்கு கொடுத்ததுங்கிறதே நிரூபணமாகும். இந்த குழந்தை உங்களோடதாங்கிறத எங்க வேணாலும் நிரூபிக்கிறதுக்கு என்னால முடியும். வேணும்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நான் நிரூபிக்கிறதுக்கு ரெடி. சரிம்மா விடுமா, அதான் பேசியாச்சுல்ல. ஐயர சொல்லுங்க, நீங்க ரெண்டு குழந்தைகளுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி அப்படியே பண்ணிரு. அம்மா நீ உட்காருமா. குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? பொன்மகள். குழந்தையோட காதுல மூணு தடவை பொன்மகள்னு சொல்லுங்க. பொன்மகள், பொன்மகள், பொன்மகள். இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? திருத்தணிகை. அந்த குழந்தை காதுல திருத்தணிகைன்னு மூணு தடவை சொல்லுங்க. மாமா. திருத்தணிகை, திருத்தணிகை, திருத்தணிகை. பொன்மகள், பொன்மகள், பொன்மகள். திருத்தணிகை, திருத்தணிகை, திருத்தணிகை. நம்ம பையன் திருத்தணிகைக்கு உடம்பு சரியில்லை மாமா, உடனே டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. திருத்தணிகைக்கு உடம்பு சரியில்லை, திருப்பதிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் சொல்ற? உனக்கும் எனக்கும் இந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கும் இந்த குழந்தைக்கும் இந்த சம்மந்தமும் கிடையாது, புரியுதா? சும்மா தேவையில்லாம இந்த நாடகம் ஆடிட்டு இருந்தேன்னா மூஞ்சி முகம் எல்லாம் பேசிருவேன். போ. அப்போ நீங்க கால் பண்ண மாட்டீங்க? அப்பவும் இல்ல, எப்பவும் கால் பண்ண மாட்டேன். என்னமோ வெளியில உங்களை பத்தி நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள நீங்க இவ்ளோ கல் நெஞ்சுக்காரரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. சரி விடுங்க, நீங்களே டாக்டருக்கு போன் பண்ணாதப்போ எனக்கு மட்டும் என்ன ஆக்கற? ஒண்ணு சொல்றேன், உங்க குழந்தை படுற வேதனைய நான் வேடிக்கை பாப்பேன ஒழிய நானா டாக்டருக்கு போன் பண்ண மாட்டேன். நீங்களா சொல்லி டாக்டர் இங்க வந்தா மட்டும்தான் உண்டு. இவ உண்மைய பேசுறாளா பொய்ய பேசுறாளான்னு தெரியலையே. ஒருவேளை உண்மையாலுமே அந்த குழந்தைக்கு உடம்பு சொல்லியோ, அது என்ன தப்பு பண்ணுச்சு பாவம். வெண்ணிலா, வெண்ணிலா சொல்லு முத்து மாமா. ஸ்வேதா வந்தா குழந்தைக்கு உடம்பு சொல்ல டாக்டர் கூப்பிடுங்கண்ணா. மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனா பொய் சொல்றாளா இல்ல உண்மையான்னு தெரியலையே. என்னன்னு போய் பாத்துருவேன். இல்ல குழந்தையாச்ச, அதுக்காக தான் சொல்றேன், போய் பாரு. சரி மாமா. என்னாச்சு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு மாமா சொன்னாரு? என்ன நினைச்சிட்டு இருக்காரு முத்து மாமா? நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லாம இப்போ உன்னை நிஜமா பொய்யான்னு செக் பண்ணி பாத்துட்டு வர அனுப்புனாரா?
என்ன இந்த விஷயத்திலுமே போய் சொல்லி நடிப்பேன். அப்படி இல்ல ஸ்வேதாக்கா, குழந்தை விஷயத்துல எங்க பாரு வெனிலா, இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் நிஜமாவே போய் சொல்லிருக்கேன். அதுக்காக குழந்தை விஷயத்துல நான் போய் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம செக் பண்றாங்க, நம்ம செக் பண்றாங்க. ஐயோ, இப்படி பேசிட்டு இருக்க நேரத்துல என்ன ஏதுன்னு பாத்துடலாம். தள்ளுங்க. என்ன இது, குழந்தை உடம்ப நெருப்பா கொதிக்குது. காய்ச்சலா? இதத்தான் நானும் வந்து முத்தரசு மாமா கிட்ட சொன்னேன். அவர் நான் வந்து சொன்னா நம்ப மாட்டாரு, ஆனா நீ போய் சொன்னா நம்புவாரு. அதான் அவரோட மைண்ட் செட்டு. போ போ போ, போய் சொல்லு குழந்தைக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை, அனலா கொதிக்குதுன்னு. அப்போ அது அவர் நம்புறாரா இல்லையான்னு பாக்கலாம். முத்துமாமா, குழந்தைக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை, உடம்பு நெருப்பா கொதிக்குது, டாக்டருக்கு போன் பண்ணுங்க மாமா. எப்படி குழந்தைக்கு திடீர்னு ஜரம்? தெரியலையே, நீ முதல்ல டாக்டருக்கு போன் பண்ணு முத்துமாமா. ஹலோ டாக்டர், ஒண்ணு இல்ல, அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? அப்புறம் எப்படி உன்னை நம்ப முடியும்? அதனால தான் குழந்தைக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லையான்னு போய் வெண்ணிலாவை பார்க்க சொன்னேன். ஓ, இங்க பாருங்க மாமா, உங்களை அடையிற அந்த நிமிஷம் வரைக்கும் நான் போய் சொன்னேன், தாலி வாங்குறதுக்காக நாடகம் ஆடினேன். ஆனா இதெல்லாம் உங்க மூலமா குழந்தை பெத்துக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் பண்ணேன். இப்போ அந்த ஆசை ஃபுல்லா நிறைவேறிடுச்சு. என் குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில போட்டு ஊரறிய பொண்டாட்டினு எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்க. இப்ப முழு மனசோட என்ன மனைவியா நீங்க ஏத்துக்கணும். இந்த உரிமை போராட்டத்துல நான் பொய் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. ரொம்ப அதிகமா இருக்கு, ஃபிட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால 100 டிகிரி தாண்டும் போது அட்மிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஐயோ, குழந்தை நல்லா தான் சிரிச்சு விளையாடிட்டு இருந்தா திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு. உங்க வீட்ல இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல யார்கிட்ட இருந்தாவது குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், அதனால தான் ஃபீவர் வந்திருக்கு. ஆனா கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல, நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன், 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது குழந்தைக்கு கரெக்டா கொடுத்துருங்க. ஓ சரி 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 சரி. என்னடா கார்த்தி, சீக்கிரம் போய் இந்த மருந்து எல்லாம் வாங்கிட்டு வா. அண்ணி, என்ன நீ தேவலாம், போ கார்த்தி போ. பாத்தீங்களா மாமா, அழகா கைய கால ஆட்டி ஜாலியா இருக்கான். அப்பா கிட்ட வந்தது அவனுக்கு தெரியுது போல. உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? பரவாயில்லையா? அம்மா அம்மான உரிமை கொண்டாடினா மட்டும் பத்தாது, குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கணும். குழந்தைய பாத்துக்க முடியாத அளவுக்கு நான் வெட்டி கிழிக்கிற வேலை. இப்படியே ஏதாவது ஏடா கூடமா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் எங்களுக்கு எந்த வெட்டி முறிக்கிற வேலையும் இல்ல. குழந்தைய நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன். ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கல்ல யாருக்கோ ஏதோ இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. ஆளாளுக்கு குழந்தைய தூக்கி கொஞ்சினாங்கல்ல, கொஞ்சும் போது தூக்காதீங்க தொடாதீங்கன்னு சொல்லவா முடியும்? அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. சொல்லுடா திருத்தணிகை. ஃபங்க்ஷன்ல வந்தவங்க ஒன்ன மட்டும் தான் தூக்குனாங்களாடா, ஏன் பொன்மகளை தூக்கல? அவளுக்கு ஒன்னும் ஆகல. டேய் தணிகை, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பொன்மகளுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து தாய்ப்பால் கிடைக்குது, ஆனா என் குழந்தைக்குதான் அந்த குடுப்பனை இல்லையே.
நான் உனக்கு புட்டி பால் தானே குடுக்கறேன். எனக்கு தாய்ப்பால் குடுக்கற பாக்கியம் தான் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்ணட்டும்? அன்னைக்கு வந்து வெண்ணீர கிட்ட கொடு, அது இதுன்னு உரிமையா கேட்கலையா? இல்ல அவதான் குடுக்கலையா? சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் கொடுத்தாதான் உன் உடம்புக்கு நல்லதுரா, புரியுதா? மாமா, எதுவா இருந்தாலும் நேரா பேசுங்க. அன்னைக்கு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தப்போ இதே காரணமா வச்சு உரிமை கொண்டாடுவா? குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்காதன்னு சொன்னீங்கல்ல, பெத்த அப்பாவே அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்றது? என் தலையெழுத்துன்னு நினைச்சு புட்டிப்பால் குடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தாயி, இங்க வா தாயி, பயப்படாத வா. சீக்கிரமா எடுத்து போய் இங்க வரேன். என்ன கிடைச்ச வாழ்க்கை நிலைக்குமான்னு மனசுக்குள்ள குழப்பமா இருக்கா? கலங்காது, தயங்காது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த ஆத்தா உன்னை கண்டிப்பா அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்துருவா. ஆத்தா உன்னை அவ குழந்தையாவே நினைக்கிறா, அதனால பயப்படாத. எத்தனை தடை கற்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் படிக்கற்களா ஆக்குற சக்தி உன் மனசுக்கு இருக்கு. நீ நினைச்சது நடக்கும். இந்த ஊரே உன்னை எதிர்த்தாலும், இந்த பாறே உன்னை பழிச்சாலும், மலை போல வந்த கவலை எல்லாம் பனி போல விலகும் தாயி. நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும். இப்போதைக்கு உனக்கு பல கஷ்டங்கள் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் அது அத்தனையும் மாறும். கவலைப்படாம போ தாயி, போ. உன் புருஷன் மணிமணியான குழந்தைகளோட நீ நீடூழி வாழ்வ தாயி, தைரியமா போ. சாமி, நீங்க சொல்றதெல்லாம் நிஜம் தானா? நிஜத்தை தவிர அந்த ஆத்தாவுக்கு வேற என்னம்மா தெரியும்? அவ வாக்கத்தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன், தைரியமா போ. என்னைக்குமே கெட்டவங்களோட கை ஓங்கன மாதிரி தான் தோணும், ஆனா அந்த ஓங்கன கையே அவங்கள அடிக்கும் போது கத்தி கதறுவாங்க. நீ அத கண் கூட பாக்கத்தான் போற, போ, தைரியமா போ. ரொம்ப நன்றி சாமி. காசு கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தாத தாயி. அந்த ஆத்தா சொன்ன அத நான் உனக்கு சொல்லிட்டேன், காசெல்லாம் வேண்டாம். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நீ ஆத்தாவோட புள்ள தாயி, போ, தைரியமா போ. பிணிலா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? என்ன கலை, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? பின்ன ஸ்வேதா என்னடான்னா, அந்த திருத்தணிகை குழந்தைய வச்சுக்கிட்டு மாமாவை தான் பக்கம் இழுக்கிறதுக்காக எல்லா விதமான முயற்சி பண்ணிட்டு இருக்கா. உனக்கு அந்த குழந்தைக்கு அர்ச்சனை பண்ற அளவுக்கு பாசம் முத்தி போயிடுச்சா? இல்ல, ஒருவேளை முத்து மாமாக்கு தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும் நீயும் நம்புறியா? நல்ல கேளுங்க அண்ணி, நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்வேதா என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு பயந்து பயந்து இருந்தா? இவங்க என்னடானா அந்த குழந்தை பேருக்கு அர்ச்சனை பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. அவ்வளவுதான் சொல்லுவேன், ஸ்வேதா அந்த குழந்தைய வச்சு ஆடாத ஆட்டம் ஆடுறா. ஆனா நீங்க என்னன்னா புரிஞ்சுக்காம அந்த குழந்தைக்கு போய் அர்ச்சனை பண்றீங்க. மூணு பேரும் கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேக்குறீங்களா? வெனிலா, என்ன ஆச்சு?
இல்ல கலை, உங்க யார்கிட்டயும் சொல்லாம என் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்த நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். எனக்கு ரெண்டு பொண்ணுங்க பிறந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒன்னு இறந்தே தானே பிறந்துச்சு. எனக்கு கூட வந்த பொன்மகளை நினைச்சு மட்டும்தான் நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க. ஆனா எனக்கு என்னதான் பொன்மகள் என் கூட இருந்தாலும் இறந்து போன அந்த குழந்தையோட நினைப்பு அப்பப்ப வந்து போகும். தூக்கத்துல கூட யாரோ என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு உணர்வு. ஆனா எப்ப முத்துமாமா அந்த திருத்தணிகையை என்கிட்ட கொடுத்து அதுக்கு பசியாத்த சொன்னாரோ அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள என்ன புரியாத சந்தோஷம். அந்த ஆத்தா இறந்து போன என் குழந்தைக்கு ஈடா எனக்கு திருத்தணிகையை கொடுத்த மாதிரி உள்ள ஒரு உணர்வு. இறந்த குழந்தையோட நினைப்புல இருந்து என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. அந்த இறந்து போன குழந்தையால ஏற்பட்ட துக்கம் மறைஞ்சு இப்ப என் மனசுக்குள்ள பாசம் மட்டும்தான் பொங்குது. ஆனா நீங்க யாரும் புரிஞ்சுக்காத விஷயத்த முத்து மாமா என் விஷயத்துல புரிஞ்சுக்கிட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டுதான் திருத்தணிக்கு என் கையில கொண்டு வந்து தாய்ப்பால் கொடுக்க சொல்லுச்சு நினைக்கிறேன். வெனிலா, என்ன பேசிட்டு இருக்கும் தெரிஞ்சுதான் பேசுறியா? நிறுத்து கலை. ஒரு குழந்தைய என்னால குழந்தையதான் பாக்க முடியுது, எதிரியெல்லாம் பாக்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் பொன்மகள் வேற, திருத்தணிகை வேற இல்ல, ருத்ரா வேற, உத்ரா வேற இல்ல. வெனிலா, எங்களை மன்னிச்சிடு, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவமா பேசிட்டோம். இதான் வெனிலா உனக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு தப்பான விஷயம் இன்னும் தப்பாதான் எங்க கண்ணுக்கு படுது வெனிலா. ஆனா உனக்கு அதுல இருக்க நல்லது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. படுக்க வை, நாளை டாக்டர் வர சொல்றேன். மாமா, மறுபடியும் குழந்தை அழுதா என்ன பண்றதுன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க தப்பா நினைக்கலனா எங்கேயே படுத்துக்க முடியுமா? எது? ஐயோ, நம்ம குழந்தைக்காக தான் கேக்குற மாமா. பாவம் இல்ல சின்ன குழந்தை. மாமா, நான் பாய் விரிச்சு கீழே படுத்துக்கிறேன், நீங்க குழந்தையோட படுத்துக்கோங்க கட்டல்ல. மாமா, நான் இந்த குழந்தைக்கு அப்பாவா நினைச்சு கேக்கல. உங்க உடம்புல கருப்பண்ண சாமி குடி கொண்டிருக்கு. நீங்க குழந்தை பக்கத்துல படுத்தீங்கன்னா குழந்தைய எந்த காத்து கருப்பும் அண்டாம இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், ஒண்ணு இல்லடா. பிளீஸ் மாமா. மாமா, நீங்க படுத்துக்கோங்க. என்ன முத்து மாமாவை காணோம், இந்த நேரத்துல எங்க போயிருக்கோம்? ஒருவேளை அந்த குழந்தைய பார்க்க போயிருப்பாரோ? Thank you.
அண்ணி என்ன நீ இப்படி சொல்றீங்க? தயவு செஞ்சு ஸ்வேதாவுக்கு எந்த இடமும் கொடுக்காதீங்க. அவ கண்டிப்பா முத்தரசனா அபகரிக்கிற எண்ணத்தோட தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. குழந்தைய காரணம் காட்டி அனுதாபத்தை தேடிக்கிட்டு அவ காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கா நீ. இல்ல நீ இத நம்ம தடுத்தே ஆகணும். மாமா திடீர்னு எங்க போயிட்ட? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இல்ல வினிலா, அது நேத்து ராத்திரி குழந்தை பயந்துருச்சு இல்லையா, அதுக்காக தான் ஸ்வேதா தர்காவுக்கு போய் குழந்தைக்கு மந்திரிச்சு தாயத்தை கட்டிட்டு வரணும்னு சொன்னா, அதான் போயிட்டு வந்தா. போன திருத்தணிகைய பாக்க போலான்னு போயிருப்ப. சரி, போனது போயிட்ட, போய் பார்த்துட்டு திரும்பி நம்ம ரூம்க்கு வந்திருக்கலாம். அப்படி பண்ணாம ராத்திரி பூரா ஏன் மாமா அங்கேயே தூங்குன? சொல்லு முத்து மாமா, திருத்தணிகைய பார்த்துட்டு திரும்பி வராம அந்த ரூம்லயே தூங்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? முதல்ல நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. அவனுக்கு மந்திரிக்கணுன்றதுக்காக தான் இப்ப நான் தர்காவுக்கு போயிட்டு வந்தேன். அதே மாதிரி நேற்று நைட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுக்காக தான் உன்னை எழுப்பல. அங்கே போனதுக்கு அப்புறம் என் உடம்புல கருப்பண சாமி இருக்கிறதுனால நான் பக்கத்தில் இருந்தால் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவர் சொன்னான். அதனால நானும் அங்கே இருந்தேன். குழந்தை தூங்கணும் வந்துடல தான் நினச்சேன். அப்புறம் அங்கே கடைசியில் நானே அசனை அப்படியே போய் தூங்கிட்டேன். எல்லாம் அப்படியே எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். சரி, இப்போ அதை சொன்னது புரிஞ்சுது இல்லை? செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, அப்பா தேடினீங்களா? இங்க பாருங்க. சரி வாங்க வாங்க. தொடாத முத்து மாமா. இல்ல, வெளியில போயிட்டு வந்திருக்க. கை கால் கழுவாம குழந்தைய அப்படியே தொட்டா குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம ஆயிடும். மாமா, என்னாச்சுன்னு பாத்தீங்களா? கார்த்திக்கு நடிச்சு போட்டுட்டு நம்ம குழந்தைய இங்க தூக்கிட்டு வந்துட்டான். அண்ணா, உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறானே, அவன் என்ன செருப்பால அடிப்பேன்னு சொன்னா தெரியுமா? அதனாலதான் நான் அடிச்சேன். ஓ, அப்படியா? அப்ப நீ எதுவுமே சொல்லலையா? இந்த குழந்தைய முறை தவறி பெற்றிருக்கேன்னு நீ சொன்ன, அதனாலதான் மாமா செருப்பால அடிப்பேன்னு சொன்ன. அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைய உங்களுக்கு தான் பெத்த. சரி, எவனுக்கோ பெத்த மாதிரி என்ன கேவலமா பேசிட்டான். என்ன, நீங்க இவதான் புரியாம மன்னிப்பு கேட்க சொல்றானா? நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. மன்னிப்பு கேட்டு பிரச்சனை வேணாண்டா. நடந்தது ஏதோ இருந்துட்டு போட்டோம். அந்த பிரச்சனை பெருசாகாம சால்வ் பண்றதுக்கு தான் பாக்கணும். நான்
நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, மன்னிப்பு கேட்டு. முடியாதுண்ணே, நான் சாவு கூட தயார், ஆனா இவ கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்க முடியாதுண்ணே. நான் நீ மருது மாதிரியே பேசிட்டு இருக்கிற, நான் எதுக்காக சொல்றேன் புரிஞ்சுக்கோ. நான் ஒன்னு பண்ண சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், அதை நான் உனக்கு அப்புறமா சொல்றேன்டா. இப்பதைக்கு நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டு. முடியாதுண்ணே. கார்த்தி, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோ. கோவப்படாம கொஞ்சம் நிதானமாறா. இல்லண்ணா, இவ இவளா ஒரு ஆளு. நீ நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் திருப்பி திருப்பி அதே பண்றது என்ன அர்த்தம்? இவளுக்கு எல்லாம் போய் சப்போர்ட் பண்றீங்க, இவளா ஒரு ஆளா? இவள என்ன முத்து மாமா, கார்த்திய போய் அடிச்சுட்ட? மாமா விட்டுருங்க, எனக்காக நீங்க ஒண்ணு அவனை அடிக்க வேண்டாம். நான் தூண்டி விட்டுதான் அடிச்சீங்கன்னு அப்புறம் ஏ மேலதான் பழிய போடுவாங்க. சாரி கார்த்தி, நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், நான் பழைய மாதிரி இல்ல, நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. கோவப்படுத்தாதீங்கடா, சொல்லிட்டே இருக்க திருப்பியும் அதே. நல்லதுக்கு தானே சொல்றேன், அதை கேட்காம திருப்பி திருப்பி கூட கூட பேசுறது அர்த்தம். ஆனா நீங்க அடிச்சது பெரிய விஷயம் இல்லண்ணா, ஆனா இவளுக்காக போய் என்ன அடிச்சீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், என் உயிரே போனாலும் இவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? இப்போ நான் ஊர் பெரியவங்க கிட்ட எல்லாம் நியாயம் கேட்க போறேன், அவங்க வந்து சொன்னா மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். என்ன படைச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. நிறுத்தீங்களா கொஞ்சம்? முத்தரசன கடைசியில முட்டாள் முத்தரசன் ஆக்கிட்டீங்க, டார்ச்சர் பண்றீங்க ஆளுக்காளு. நீ என் பேச்ச கேட்க மாட்டேலடா, நீ ஒருத்தன என் பேச்ச கேட்ப நினைச்சேன், நீ கேட்க மாட்டேல. நீ கேட்காத, என் கூட பேசாத, என் மூஞ்சில முடிக்காத, நீ போட. என்ன முத்து மாமா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? மாமா, சூட் கேஸ்ல ஜிப் போட முடியல, கொஞ்சம் அழுத்து பிடிச்சா நான் ஜிப் போட்டுருவேன், என்னால முடியல. எதுக்கு இப்ப துணி அடிக்கிட்டு இருக்க? ஊருக்கு போறியா? ஊருக்கெல்லாம் இல்ல மாமா, இந்த வீட்டை விட்டு போய் தனியா இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வர வர இங்க இருக்கவே பயமா இருக்கு. இன்னைக்கு குழந்தைய புடுங்கி வெண்ணிலா கிட்ட கொடுத்த மாதிரி நாளைக்கு குழந்தைய புடுங்கி வேற யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் மாமா? அந்த மாதிரி நடக்காது, விடு. இங்க பாருங்க மாமா, நம்ம குழந்தை திருத்தணிகை மூலமா நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு ஆபத்து வராம இருக்கிறதுக்காக தான் நான் தனியா போறேன். தனியா போய் என்ன பண்ணுவ? அவனுக்கு ஒரு அடிக்கடி உடம்பு சரியா போகுது, யார் பாத்துப்பா? என்ன மாமா பண்றது, எனக்கு உங்க கிட்ட இருந்து இந்த குழந்தை பரிசா கிடைச்சிருக்கு, அத என்னால விட்டு கொடுக்க முடியாது. பக்கத்திலே நான் வீடு பாத்துக்கிறேன், எப்போ உங்களுக்கு பாக்கணும்னு தோணுதோ அப்ப வந்து குழந்தைய பாத்துக்கோங்க. இந்த பாரு, குழந்தைக்கு இந்த வயசுல தாய்ப்பால் ரொம்ப முக்கியம், இல்லனா அந்த குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் கூட அதுக்கு பெரிய டெபிஷியன்சியா இருக்கும். தாய்ப்பால் குடிக்கலாம், அதுக்கு இம்யூனிட்டியே இருக்காது. நீங்க 18 நோய் பேண்டமிக் அது இதுன்னு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் குழந்தைக்கு அப்புறம் என்ன, நீ என்ன முட்டி பால் கொடுப்பியா? அதுல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? அப்புறம் குழந்தை எப்படி ஹெல்த்தியா வளரும்? பரவாயில்ல மாமா, வெண்ணிலா இன்னைக்கு பால் தரா, எப்பவுமா தருவா? இப்பதான் தாய்ப்பாலுக்கு நிறைய இடத்துல பேங்க் இருக்கே, நான் அதுல இருந்து வாங்கி உனக்கு கொடுத்துக்கறேன். பேங்க் இருக்கு அது இருக்குன்னு என்ன லோனா வாங்க போற? நாங்க பாத்துக்கிறோம், வெண்ணிலாவும் பாத்துப்பேன், நானும் பாத்துப்பேன். அது மட்டும் இல்ல, அவன் கூட எனக்கு இப்போ ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. அவனை பார்க்காம இருக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு பொன்மகள் வேற, இவன் வேற இல்ல. ஏன்னா பொன்மகளை பார்த்தா எனக்கு இவன் ஞாபகம் வருது, இவனை பார்த்தா எனக்கு பொன்மகள் ஞாபகம் வருது, அது ஏனே தெரியல. அதனால எங்கேயே இருக்கட்டும், புரியுதா? ஆம், நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன மாமா பண்ணட்டும்? சரி, உங்க வார்த்தையை மதிச்சு நான் இங்கே இருக்கேன் மாமா. உங்களால திருத்தணியை விட்டு இருக்க முடியாதுன்னு உங்க வாயாலேயே வந்துருச்சு, இது ஒண்ணு போதும் மாமா, நான் நினைச்சத அடைஞ்சிடுவேன். ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்காங்க உங்க அம்மா, அது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன்டா.
பாஸ்வேர்டு என்ன போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. ஆச்சாலியே, ஆசை தோசை அப்பல வடை. மாமா வந்து உன் பக்கத்துல படுக்கணும்னு ஆசையோ? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அவர் பால் கொண்டாந்து கொடுத்தாருல, அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மாமா என்ன கூப்பிட்டு விஷயத்த சொல்லி இங்க வந்து படுக்க சொன்னாரு. முதல்ல நான் முடியாதுன்னு தான் சொன்னேன், இருந்தாலும் மனசு கேட்காம மாமா சொன்னாருன்னு வந்து படுத்தேன். மாமா உன்கிட்ட பேசுறதோ நீ சொல்றத கேக்குறதோ உன் மேல உள்ள அக்கறை இல்லைன்னு நினைக்காத. இந்த குழந்தை மேல இருக்க பாசத்தால. ஆனா அப்படிலாம் நான் உன் மேல இறக்கப்பட முடியாது. என்ஸ்டல குழந்தைய பத்திரமா பாத்துக்க, நான் வரேன். இப்படி பேசாமலே இருந்தா என்னமா மாறுதோ சொல்லுங்க. நான் சொல்றேன், இவங்களுக்கு இப்ப இத புரிய வைக்கலன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். கௌதம், கார்த்திக், சரணி, சிம்ரன், நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நம்ம வீட்ல நடந்துட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி மாமா இல்ல. மாமா பல விஷயங்களை மனசுல பொதிச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுட்டு நடமாடிட்டு இருக்காரு. நேத்து உங்களுக்கு மாமா ஸ்வேதா ரூமுக்கு பால் எடுத்துட்டு போனது மட்டும் தானே தெரியும், ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்ல. மாமா அதுக்கப்புறமா என்ன தேடி வந்து ஸ்வேதா ரூம்ல போய் தூங்குன்னு சொன்னாரு. நான் முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டேன். ஆனா அவரு தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுன்னு என்ன வற்புறுத்தினாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு அவசியமான சூழ்நிலை இதுல இருக்கு, இல்லனா மாமா என்ன அப்படி வற்புறுத்த மாட்டாருன்னு புரிஞ்சுகிட்டேன். நான் போய் அங்க தூங்குனேன். மாமா மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் புரியுது. கண்டிப்பா அது நல்ல விஷயமா தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயம் கிடையவே கிடையாது. இல்ல அண்ணே, அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு வாய் விட்டு சொன்னாதான எங்களுக்கும் தெரியும். அப்பதானே ஏதாவது தேவைன்னா எங்களாலே உதவ முடியும். இல்ல கார்த்தி, இதுக்கு முன்னாடி நான் பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏமாள இருக்க அன்புலயும் வெண்ணில மேல வச்சிருக்க பாசத்துலயும் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு கலை. சரி பசங்களா, பசங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க பதில் சொல்றீங்களா? இப்ப எனக்கு இந்த ஸ்வேதா மேல ஏதாவது ஒரு, அது என்ன வார்த்தை போட்டுக்கோங்க, எனக்கு சொல்றதுக்கு வாய் கூசுது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்லண்ண. இல்ல இல்ல, சந்தோஷம். அடுத்த கேள்வி, நம்ம குட்டி பையன் திரு தணிகை, அவன் எனக்கும் ஸ்வேதாக்கு தான் பிறந்திருப்பான் நினைக்கிறீங்களா? இல்ல நான் அப்படிலாம் இல்ல. மறுபடியும் சந்தோஷம், நன்றி. அப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சாச்சா, கிளியர் இல்ல.
இவ்வளவு கிளியரா இருக்கும் போது எதுக்கு தேவையில்லாம குழம்புறீங்க?